அனைவருக்கும் வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற தலைப்புல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இங்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? தமிழ்நாட்டில் சாதி மத பேதமின்றி மது போதையின்றி லஞ்சம் ஊழலற்ற பாலியல் வன்கொடுமைகளற்ற ஒரு நிமிடம் இங்க நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இருக்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறைக்குது, அதனால கொஞ்சம் தம்பிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நகர்ந்து நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் ஒதுக்கி வழிவிடுங்க. அங்க இருக்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மேடை. தமிழ்நாட்டில் சாதி மத பேதமற்ற லஞ்சம் ஊழலற்ற மது போதையற்ற பாலியல் வன்கொடுமைகளற்ற நீட் தேர்வு மரணங்களற்ற அனைவருக்கும் தரமான சமமான கல்வி அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் வேளாண்மை பணியை அரசு பணியாக மாற்றிட வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்திட நீர்வளத்தில் தன்னிறைவு அடைந்திட இந்நிலத்தில் மண் வளம் மலை வளம் நீர்வளம் நிலவளம் காற்று வளம் கனிம வளம் அனைத்தையும் பாதுகாத்திட இந்த நிலத்திற்கு நாம் தமிழர் கட்சி தேவை. என்ன இது 60 ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, அவங்க எந்த வளங்களையும் பாதுகாக்கவில்லையான்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க 60 ஆண்டு காலம் மாறி மாறி அவர்களுக்கு தான் வாக்கு செலுத்திட்டு வரீங்க. ரெட்டலா இல்லைன்னா உதயசூரியன் இப்படிதான் நம்ம மனநிலை இருந்திருக்கு. அப்ப அவர்கள் எல்லாம் இந்த மண்ணை பாதுகாக்கவில்லையா அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம். அவர்களும் பாதுகாத்தார்கள். அவர்கள் எப்படி பாதுகாத்தாங்க? மிக நூதன முறையில் பாதுகாத்தாங்க. ஏன் இந்த மலையெல்லாம் வெயிலையும் மலையில காயுது, அதனால அதை எல்லாம் வெட்டி வெட்டி விட்டு கொள்ளையடிச்சு அதையெல்லாம் அமைச்சர் வீட்டுல பதுக்கி வைத்து பாதுகாத்தார்கள். அந்த பணத்தை எல்லாம் ஆற்று மணலை அள்ளி அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி விட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விட்டு அதில் கொள்ளையடித்த காசை அமைச்சர் வீட்டுல பாதுகாத்து வச்சாங்க. இது போல இந்த 60 ஆண்டு காலம் மண்ணின் வளங்களை எல்லாம் மண் வளம் மலை வளம் நீர்வளம் நிலவளம் காற்று வளம் கனிம வளம் என கொள்ளையடித்து கொள்ளையடித்து கொளுத்து விட்ட இந்த இரு திராவிட கட்சிகளையும் வேரோடு அகற்ற இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வர வேண்டும். போன வாரம் பாத்தீங்கன்னா இந்த திருட்டு நாடக கம்பெனி ஒரு நாடகம் போட்டாங்க. என்ன நாடகம்னா காலை உணவு விரிவாக்க திட்டம் அப்படின்னு ஒரு நாடகம். அது வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு வழங்க இந்த வட்டல் தட்டுகளை வரிசையா வைக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஆவலோட பாத்துட்டு இருக்கு. என்னாலும் சின்ன குழந்தைங்க என்ன சாப்பிட கொடுத்தாலும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அமைச்சர் வர தாமதமாகுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வச்ச வட்டல்கள் தட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அமைச்சர் வந்த பிறகு மீண்டும் அந்த தட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகளை அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இதே அங்க இருக்கிற அதிகாரி வீட்டு பிள்ளைகளோ அங்க இருக்கிற ஆட்சியர் வீட்டு பிள்ளைகளுக்கோ இல்ல இந்த அமைச்சர் வீட்டு பிள்ளைகளுக்கோ இது மாதிரி நடக்குமா? நடந்தா நீங்க தான் சும்மா இருப்பீங்களா? அப்ப ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள்னா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு திமிர் அவங்களுக்கு இருக்கு. அந்த திமிரை எல்லாம் ஒழிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி இங்க வேண்டும். அதே போல அதே அன்னைக்கு இன்னொரு பள்ளியில சென்னையில குப்பை அள்ளுற வாகனம் இருக்கும், ஒரு சின்னதா ஒரு தானி மாதிரி ஆட்டோ மாதிரி. அந்த வாகனத்துல வச்சு பிள்ளைங்களுக்கு காலை உணவு தர உணவை வந்து அந்த வாகனத்துல குப்பை அள்ளுற வாகனத்துல உணவையும் குடிநீரையும் கொண்டு வந்து வழங்குறாங்க. பிள்ளைகள் அதை வந்து இதை அதை பார்த்து அருவறுப்பு படுறாங்க. அப்ப என்ன வேணாலும் பண்ணலாம், ஒரு வேலை சோத்தை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இந்த அதிகார திமிரை அடக்க இங்கே நாம் தமிழர் கட்சி தேவை. நம்மளா படிச்சிருப்போம் இந்த தினமலம் அப்படின்னு ஒரு நாளிதழ். அதுல என்ன எழுதுறா தலையங்கம், பிள்ளைகளுக்கு டபுள் டிபன் நிரம்பி வலியும் பள்ளி கக்கூஸ் அப்படின்னு எழுதுறான். எவ்வளவு திமர் இருக்கணும் இவங்களுக்கு. ஒரு தலையங்கத்துல பிள்ளைங்க சாப்பிடற உணவையும் மலத்தையும் சேர்த்து எழுதுறன்னா உனக்கு இவ்வளவு திமர் இருக்குன்னா அதை தட்டி கேட்க இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துப்பு இருக்கா? பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற உணவை எதனுடன் ஒப்பிடுகிறாய் சொல்லி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி இருக்குதா?
இதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க ஏதாவது மேடையில பேசிட்டா உடனே வழக்கு உடனே நடவடிக்கை. கேட்டா நாங்க ஆரிய எதிர்ப்பாளர்கள், நாங்க ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது. இவர்களோட ஆரிய எதிர்ப்பு என்ன தெரியுங்களா, 1998 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய்க்கு ஆதரவாக பாஜக கூட கூட்டணி வச்சு பாராளுமன்ற தேர்தலில் 30 இடங்களை வென்று ஆட்சி அமைக்கிறது பாஜக. வாஜ்பாய் பிரதமராக பதவி ஏற்கிறார். அந்த ஆட்சி காலம் 13 மாதங்கள் தான் நீடிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அதை வந்து திரும்ப பெற்றாங்க ஆதரவை. அதனால அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதன் பிறகு கருணாநிதி என்ன பண்றார், வாஜ்பாயை பார்த்து புகழாரம், தி ரைட் மேன் அண்ட் தி ராங் பார்ட்டின் சொல்லி புகழாரம் செய்து அவருக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து தமிழ்நாட்டிலே அவருடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று அமைச்சரவை எல்லாம் அனுபவித்தார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தார். இவர்களா ஆரிய எதிர்ப்பு? இதே சாரணர் தேர்தல்ல 50 ஓட்டு கூட வாங்க வக்கற்ற எச்ச ராஜாவை ஒரு எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்தது இதே திராவிட முன்னேற்ற கழகமா இல்லையா? மறுக்க முடியுமா? இது என்ன ஆரிய எதிர்ப்பு? இவங்க சொல்றாங்க அதிமுக பாஜகவோட அடிமைன்னு. ஆமா, அதிமுக பாஜகவோட அடிமைனா நீ காங்கிரஸோட அடிமை திமுக. மறுக்க முடியுமா? நீங்க தான் பெரியாரின் பேரன்களாச்சே, நீங்க தான் பயங்கர அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாச்சே. பக்கத்து மாநில கர்நாடகா, அங்கே உங்கள் கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் அரசு தான் ஆண்டுட்டு இருக்கு. அவங்க காவிரியிலிருந்து நமக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை கூட தரமாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க காவிரியிலிருந்து காங்கிரஸ் எங்களுக்கு தண்ணீர் வாங்கி தரவில்லை என்று சொன்னால் வருகின்ற பாராளுமன்றத்தில் நீங்கள் தமிழ்நாட்டிலே எங்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிட முடியாது, உங்களுடன் கூட்டணி கிடையாதுன்னு அவர்களை சொல்லி தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தர வேண்டிய உரிமையை பெற்று தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனா கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறீங்க. சொந்த மாநில நலன்களில் அக்கறை இல்லாத இந்த திராவிட கட்சிகளை அடித்து விரட்ட இங்கே நாம் தமிழர் கட்சி தேவைப்படுது. இவர்கள் அவர்களை அடிமைங்கிறாங்க. ஒன்னு இன்னைக்கு இங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த திருட்டு நாடக கம்பெனியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதி முகவரி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில அமரும், அன்னைக்கு உங்க திமிர் எல்லாம் அடங்கும். இதெல்லாம் இவங்க இவர்களை இவர்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக என்ன பண்ணுது, எதிர்த்து கேக்குதா? மத்தியில பாஜகவையும் எதிர்த்து கேட்க வக்கில்ல, இங்க திமுகவையும் எதிர்த்து கேட்க வக்கில்ல. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. கேட்டா மாநாடு நடத்துறாங்க. இப்படி போய் பதவி வாங்கினவருக்கெல்லாம் புரட்சி தமிழர்னா, அந்நிய ஏகாதிபத்திய எதிர்த்து வால் வீசி வேல் வீசி போராடிய நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் என்ன, எது புரட்சி? புரட்சி என்பது மாலை நேர தையல் கலையோ உணவு அருந்துவதோ அல்ல அப்படின்னு சொல்லி மாவோ சொல்றாரு. இவர்கள் என்ன வேலை செஞ்சாரு, இவருக்கு புரட்சி தமிழர் ஒரு பட்டம் எல்லாம். இதெல்லாம் வெக்கமா இல்ல, உங்களுக்கே ஏத்துக்க முடியுதா? இதையெல்லாம் கண்டும் காணாமலும் தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இல்லை. இந்த கோவை மாவட்டம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தது. இன்னைக்கு அந்த கோட்டையில பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தது. 10 தொகுதிக்கும் 12 தொகுதிக்கும் கம்யூனிஸ்டுகள் அதிமுகவிடமும் திமுகவிடமும் போய் சரணடைந்து என்னைக்கு காரல் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் தூக்கி பிடிக்க வேண்டிய நீங்கள் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் தூக்கி பிடித்தீர்களோ அன்னைக்கே உங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட எல்லாம் முடிஞ்சதுங்க. கோவையில ஓட்டையில உழுந்துருச்சு பெரிய ஓட்டை. அதனால இனி இங்க கம்யூனிஸ்ட் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. வருங்காலத்தில் நாம் தமிழர் ஆட்சிதான் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான ஆட்சி. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு மகளிர் பாசறையில எங்க நாம் தமிழர் கட்சியில லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறோம். கூலி வேலைக்கு போற பெண்கள் முதற்கொண்டு பேராசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் என படித்து பட்டம் பெற்ற வெளிநாடுகளில் பணியாற்றுகின்ற
ஆகச்சிறந்த பெண்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறோம். எல்லாரும் ஒற்றை நம்பிக்கை. அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது இருக்கிற நம்பிக்கையிலே இந்த கட்சியில பாதுகாப்பாக நடத்தப்பட்டு கண்ணியத்துடன் நாங்கள் இந்த கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். யாருடைய அவதூறும் எங்களை இம்மியலையும் அசைக்காது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.